இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் பஞ்சநாராயண கோட்டம் நான்காம் கோட்டம் விஜயநாராயண கோட்டம் வேலாபுரி ஜக்கண்ணா முதல் கல்லுக்காக ஆவலுடன் காத்திருந்தார் முதல்கல்லில் முதற் கடவுளான விக்னேஸ்வரனை செதுக்கி அதற்கு பூசனையை செய்து பிறகு சிற்ப வேலைகளை தொடங்க வேண்டும் பூசனைக்கு இளவரசி வகுலாவும் வைணவ ஆசாரியார் தாசரதியும் வருவதாக வாக்களித்திருந்தனர் இன்னும் முதல்கல் முல்லைவனகிரியிலிருந்து வந்து சேர்ந்திருக்கவில்லை ஆட்களின் மூலம் அனுப்பிவிடுவதாக சாலப்பன் கூறியிருந்தான் மாலைக்குள் வந்துவிட்டிருக்க வேண்டும் இரவாகியும் இன்னும் வந்து சேரவில்லை விடிந்தால் பூசனை கலைகளுக்கு அதிபதியான புதன் கிரகத்தின் ஹோரையில் கன்னியா லக்னத்தில் சிற்ப தொடங்க வேண்டும் ஒரு நீண்ட ஓலைப்பாயினுள் ஒரு பாறையை வைத்து பலமான வடத்தினால் அதை பிணைத்து தண்டு ஒன்றினில் கட்டி அத்தண்டினை எட்டு பேர் சுமந்து வந்து கொண்டிருந்தனர் சாலப்பனின் கட்டளையின்படி இரவுக்குள் சிற்பி ஜக்கண்ணாவிடம் அந்த முதல் கல்லை அழித்து விட வேண்டும் என்கிற நினைப்பில் விரைவாக சென்று கொண்டிருந்தனர் ஆனால் அவர்களது வேகத்தினை மட்டுப்படுத்தியது பாறையின் கனம் கெங்கன்னாபுரம் அருகே வந்த சுமை தாங்கிகள் சற்று நேரம் ஓய்வு எடுக்க எண்ணி அங்கிருந்த குளக்கரை ஒன்றில் சுமையை இறக்கி வைத்தனர் குளத்தில் இறங்கி நீரை கையில் அள்ளி அவர்கள் பருகிக் கொண்டிருந்த வேளையில் மரம் ஒன்றின் பின்பாக பதுங்கியிருந்த இரண்டு பேர் அந்த பாறையை நோக்கி நடந்தனர் தன் கையில் இருந்த கரிய சாயத்தால் பாறையில் குறி ஒன்றை வரைந்த ஒரு உருவம் ஏதோ மந்திரங்களை முணுமுணுக்க தொடங்கியது மற்றொரு உருவம் குளத்தில் இறங்கி முகத்தை கழுவிக்கொண்டிருந்த சுமை தாங்கிகளையே எச்சரிக்கையுடன் பார்த்து கொண்டிருந்தது முதல் உருவம் மந்திரங்களை ஜபித்து முடிப்பதற்கும் சுமை தாங்கிகள் குளத்தை விட்டு நீங்குவதற்கும் சரியாக இருந்தது அந்த இரு உருவங்களும் மரத்தின் பின்னால் மீண்டும் பதுங்கின சற்று நேரம் இலைப்பாரிய பின் மீண்டும் தங்கள் சுமையை தூக்கி கொண்டு கிளம்பி சென்றனர் மலைவாசிகள் நான் ஜபித்த மந்திரம் வலிமை வாய்ந்தது அந்த சிற்பியால் இனி சிற்பங்களை செதுக்க முடியாத நிலையை என் மந்திரம் உருவாக்கிவிடும் மந்தகாச புன்னகையுடன் தன் அருகில் நின்ற தபஸ்வினி ஆஷிலா தேவியை பார்த்தார் ஹேமச்சந்திரன் மேகச்சந்திர தேவரின் தலைமை சீடர் அவர் கூறியதை ஆமோதிக்கும் வகையில் முருவளித்தபடி நின்றிருந்தார் தபஸ்வினி ஆஷிலா தேவி முதல் கல் வந்துவிட்டது சிற்பிகள் குரல் கொடுக்க ஜக்கண்ணா பரபரப்புடன் எழுந்து ஓடினார் அந்த கரிய நிறத்தில் வலுவழுப்புடன் விளங்கிய அந்த கல்லை ஆர்வத்துடன் தடவி பார்த்தார் முழு கடவுளே இதில் உண்மை வடிக்கப் போகிறேன் சிற்ப பணிகளை எவ்வித இன்றி நல்ல விதமாக நடத்தி தர வேண்டும் மனதிற்குள் பிரார்த்தித்தார் ஜக்கண்ணா இதோ விடிந்துவிட்டது நிறைந்த அமாவாசை தினம் இளவரசி வகுலாவும் ஆசாரியார் தாசரதியும் வந்தவுடன் முதல் கல்லிற்கு பூசனை செய்து விக்னேஸ்வரனின் உருவத்தை செதுக்க வேண்டியதுதான் சிவிகையில் இளவரசி வகுலா வர அவளுக்கு வழி உண்டாக்கியபடி காவலர்கள் முன்பாக வந்தனர் இளவரசி சிவிகையிலிருந்து இறங்கிய அதே நேரம் பிரசன்னாச்சாரியார் பின்தொடர மேலக்கோட்டையிலிருந்து தாசரதியும் வந்து சேர்ந்தார் யதுகிரியில் திருப்பணிகள் செவ்வனே நடந்து வருகின்றன இளவரசி மன்னரிடம் அதை தெரிவித்து விடுங்கள் தன்னை வணங்கிய வகுலாவிடம் தெரிவித்தார் தாசரதி பஞ்சநாராயண கோவில்களிலும் ஆசாரியார் கையால் கும்பாபிஷேகம் நிகழ்த்தப்பட வேண்டும் என அரசர் விரும்புகின்றார் வகுலா கூறிக்கொண்டிருக்கும் போதே சாலப்பன் தன் மகள் மகதியுடன் வந்தான் இளவரசிக்கும் தாசரதி சுவாமிக்கும் சாலப்பனையும் மகதியையும் அறிமுகப்படுத்தினார் ஜக்கண்ணா மகதியை பார்த்ததுமே வகுலாவுக்கு அவளை பிடித்து போனது இளவரசி உலகத்தில் நான் தான் அழகி என்று நினைத்திருந்தேன் என்னை இருட்டடிப்பு செய்துவிட்டதே உங்கள் பேரழகு மகதி வகுளாவை பார்த்து சொக்கி நின்றாள் வகுளா சிரித்தாள் என் போல் நீயும் அலங்காரம் செய்து கொண்டாள் என்னை விட பேரழகியாக திகழ்வாய் என்றவள் மகதியை தன் பக்கமாக இருத்தி கொண்டாள் பூசணையை தொடங்கலாமா இளவரசி ஜெக்கண்ணா கேட்க வகுளா தலையசைத்தாள் முதல் கல்லின் மீது யாகச்சின் நதிநீரை கொட்டி அதில் மஞ்சள் குங்குமம் மற்றும் சந்தனத்தை அப்பி அதன் மீது மலர் மாலை ஒன்றை சூட்டினார் லட்சுமண லட்சுமணையா கணபதி துதியை பாட பிரசன்னாச்சாரியார் மருண்டு போய் தாசரதி சுவாமியை பார்த்தார் ஜக்கண்ணா உளியை எடுத்து தன் நெற்றியில் பதித்து சிறிது நேரம் தியானம் செய்த பின் வழக்கையின் மர சுத்திகளை பிடித்தபடி விக்னேஸ்வரனின் சிற்பத்தை செதுக்குவதற்கு துவங்கினார் சற்று பொறும் ஜக்கண்ணா தாசரதி சுவாமி அழைக்க குழப்பத்துடன் அவரை நோக்கினார் ஜக்கண்ணா முதன் முதலாக என்ன சிற்பத்தை செதுக்குவதாக உத்தேசம் தாசரதி கேட்க ஜக்கண்ணா அவரை இது என்ன கேள்வி என்பது போல் பார்த்தார் வழக்கம் போல் விக்னம் அகற்றும் மூர்த்தியின் உருவத்தை செதுக்கி வேழமுகத்தானின் ஆசியுடன் மற்ற சிற்பங்களை செதுக்குவதுதானே மரபு ஜக்கண்ணா சொன்னார் தப்பாக நினைக்காதீர்கள் தாசரதி விளக்கினார் பரமாத்மாவான நாராயணனின் கோவிலை நாம் எழுப்ப உள்ளோம் நாராயணனை தவிர வேறு தேவ வைணவம் ஏற்பதில்லை முதல் கல்லில் சர்வ வல்லமை பொருந்திய ஸ்ரீமன் நாராயணனின் மூல விக்கிரகத்தையே நீங்கள் செதுக்க வேண்டும் இதுவே ஆசாரியாரின் விருப்பமாகவும் இருக்கக்கூடும் தாசரதி கூற இளவரசியை சங்கடத்துடன் பார்த்தார் ஜக்கண்ணா ஆசாரியாரின் விருப்பமே மன்னரின் விருப்பமாக இருக்கும் சுவாமி கூறியபடியே செய்யுங்கள் வகுலா கூறிவிட ஜக்கண்ணா அரைமனதுடன் உளியையும் மரசுத்தியலையும் கீழே வைத்தார் மீண்டும் ஒரு குடம் ஆற்று நீரை எடுத்து முதல் கல்லை நீராட்டினார் யதுகிரியிலிருந்து தருவித்திருந்த திருமண்ணை இட்டு கொஞ்சம் சிந்தூர பொடியை அதன் நடுவே தீட்டினார் புதிய மலர்மாலை ஒன்றை சூட்டியவர் நாராயணனை மனதினுள் தியானித்தார் ஆரம்பமே சரியில்லையே மனதினுள் ஒரு குரல் புலம்பலாக ஒழிக்க அதை அசட்டை செய்தபடி முதல் சிற்பமாக விஜயநாராயண பெருமாளை செதுக்க துவங்கினார் நீர் சிற்பத்தை செதுக்கி முடிக்கும் வரை நான் வேலாப்புற ஸ்வேத மகாலில் தான் தங்கப் போகிறேன் சிற்பம் தயாரானதும் சொல்லி அனுப்புங்கள் ஜக்கண்ணாவிடம் கூறினாள் வகுலா இளவரசி சிற்பக்கூடத்தை எங்கே அமைப்பதாக உத்தேசம் தாசரதி கேட்டார் நான் தங்கியிருக்கும் ஸ்வேத மகாலுக்கும் யாகச்சி ஆற்றுக்கும் இடையே பெரிய சமவெளி பிரதேசம் உள்ளது அங்கு மிகப்பெரிய கூடாரம் அமைக்க மன்னர் உத்தரவிட்டுள்ளார் அங்கேதான் நமது சிற்பக்கூடம் அமைக்கப்பட உள்ளது வகுலா சொன்னார் மகதி தன்னை சுற்றிலும் பார்த்தாள் இந்திரசேனா எங்கே இந்திரசேனா முதற்கல் என்பது புரிய வந்தது யார் வகுலா வியப்புடன் கேட்டாள் அவள் ஒரு திறமையான சிற்பி முல்லைவனகிரியில் நான் கண்டெடுத்தவள் அவள் ஒரு நபும் சகி ஜக்கண்ணா கூறினார் எனது வளர்ப்பு மகள் மகதியின் மூத்த சகோதரி சாலப்பன் கூற அவளை காண வேண்டும் என்கிற ஆவல் வகுலாவுக்கு ஏற்பட்டது ஜக்கண்ணா கூவரில் லட்சுமணாவை பார்த்தார் இந்திரசேனா எங்கே நான் சென்று அழைத்து வருகிறேன் குவரி லட்சுமணா விரைந்தான் சிற்ப கூடத்திலிருந்து வெளியேறிய குவரி லட்சுமணா தொலைவில் யாகச்சி நதியின் கரையருகே இருந்த மரத்தடியில் இந்திரசேனா அமர்ந்திருப்பதை கண்டான் அவளை நோக்கி நடந்தான் இந்திரசேனாவை நெருங்கி அவளை அழைப்பதற்காக வாய் திறந்தவன் திடுக்கிட்டு சிலையாக நின்று போனான் இந்திரசேனாவின் முகம் விகாரமாக இருந்தது சிவந்த தன் விழிகளை பம்பரமாக சுழற்றியபடி தனது நாசியின் முனையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அவளது உருமல் குவரி லட்சுமணாவின் குலையை நடுங்க செய்தது இன்றைக்கு அமாவாசை எங்கே தேஜசன் இந்திரசேனா எழுந்து திடீரென வீரிட குவரி லட்சுமணா தலை தெரிக்க சிற்பக்கூடத்தை நோக்கி ஓடினான்